நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் முன்னணியில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அம்பாசமுத்திரம் நகராட்சி உட்பட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். முக்கிய தீர்மானங்கள் புதிய நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் நியமனம் செய்வது புதிய உறுப்பினர் சேர்ப்பது அனைத்து வார்டுகளில் இயக்கத்தை பலப்படுத்துவது போன்ற தீர்மானங்கள் ஏற்றப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் சிற்பி கல்லிடை கபூர் ராமசாமி அம்பை ஆறுமுகம் கௌதபரி மாரியப்பன் புதுக்குடி குமரன் முத்துக்குமார் முருகன் வி கே புரம் சாமுவேல் மற்றும் மக்கள் நீதி மய்யம் புதிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து 50-க்கும் மேற்பட்டோர் மக்கள் நீதி மய்யத்தில் இணைந்துள்ளனர். மக்கள் நீதி மய்யம் எஸ் ஜெயக்குமார் திருநெல்வேலி தென்மார்க்கு மாவட்டத்தினுடைய செயலாளர். தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். திருநெல்வேலி தென்மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அம்பாசமுத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது. கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு அடுத்த கட்டமாக அம்பாசமுத்திரம் நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய 21 வார்டுகளிலும் கிளை செயலாளர் நியமனம் செய்து அதன் மூலம் சிறப்பு உறுப்பினர்களை சேர்த்து வெகு விரைவிலே தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது. அதை பற்றி விரிவாக அவருக்கு எடுத்து சொல்லப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. வெகு விரைவிலே அவர்கள் வந்து அதை முடித்து தருவேன் என்று ஒப்புதல் அளித்துள்ளனர். ஆகவே இந்த பணியை வெகு விரைவில் அவர் செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. தலைவனை தமிழகத்தை பொறுத்தவரை மாபெரும் தலைவராக இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் மெருகேறி வந்து கொண்டிருக்கிறார் நம்மவர் அவர்கள். அவருடைய ஆட்சி வெகு விரைவிலே தமிழகத்தில் மலரத்தான் போகிறது. அதை தமிழ் மக்கள் இருண்டு கிடக்கிற தமிழகத்தை மீட்டெடுக்க வந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவனாக இன்றைய தினம் தமிழகத்தில் இன்னைக்கு அவரது அரசியல் பணியை முழுமையாக அர்ப்பணித்து இருந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய ஆட்சி தமிழகத்தில் வரும்போது இந்த தமிழகம் மிக அளவில் மிக தொலைநோக்கு சிந்தனையுடன் தமிழகத்தை 10 மடங்கு மாநிலத்தை உயர்த்தி காட்டுவார் அந்த நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக ஊழலும் லஞ்சமும் ஒழிக்கப்பட்டு தமிழகத்தை இருண்டு கிடக்க தமிழகத்தை மீட்டு எடுத்து அனைத்து மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையை அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு கட்டமைப்பை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமந்தோறும் நகராட்சிக்கும் நகரப்பகுதி கிராமப்பகுதி என்று பல்வேறு பகுதிகளில் இந்த கூட்டத்தை நடத்தி கட்சியை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த இயக்கம் மாவுபேரு இயக்கமாக மாறி திருநெல்வேலி தென்மேற்கு மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இந்த 2 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யத்தினுடைய வேட்பாளர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் போது தலைவர் காட்டுகின்ற ஒரு வேட்பாளர்களை 2 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெற செய்வோம். அதற்கான பணியை தான் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் இந்த இயக்கத்தை மாற்றி மிகப்பெரிய அளவில் மாபெரும் வெற்றியை எங்கள் தலைவர் கையில் ஒப்படைப்போம் என்று இந்த அருமையான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.